ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டொப்ளம் வெங்காயம் தக்காளி இல்லாமல் சூப்பரான ஒரு சட்னி செய்ய முடியுமா கட்டாயம் செய்ய முடியும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக குறைவான நேரத்தில் செஞ்சிடலாம் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு பதினஞ்சு பூண்டை வந்து ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த பூண்டை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்குவோம் கழுவி எடுத்துகிட்டு லைட்டாக பூண்டு தட்டுவோம் இல்லையா அந்த கட்டையில் ஒன்று ரெண்டாக தட்டிக்கோங்க ரொம்ப தட்டாமல் இருக்கக்கூடாது இல்லைனா மிக்ஸியில் பல்ஸில் ஒரே ஒரு தடவை பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு நல்லா நல்லா கிரைண்ட் பண்ணிடக்கூடாது ஆனால் வந்து தட்டி மட்டும் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடணும் அது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி கூட அதை வச்சுக்கலாம் இப்போது எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகு கடலைப்பருப்பெல்லாம் வந்து நமக்கு நல்லா பொரியணும் அதே மாதிரி கடலைப்பருப்பு நல்ல ஒரு வாசனை தரும் இந்த ரெசிபிக்கு நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ தாளிக்கிறப்ப மறக்காமல் சேர்த்துக்கோங்க லைட்டாக இது செவந்துடணும் இந்த மாதிரி கடலைப்பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய்லேயும் செய்யலாம் கடலை எண்ணெய்லேயும் செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போது கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து அதுவும் கொஞ்சம் பொரியணும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்று பாதியாக தட்டி வச்சிருக்க அந்த பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் தட்டி தான் சேர்க்கணும் அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு ஆயிடும் ஸோ யாரும் தயவுசெய்து அரைச்சிடாதீங்க இன்கேஸ் மிக்சியில போட்டிங்கன்னா பல்ஸ் மட்டும் பண்ணுங்கள் பல்ஸ்லையும் நமக்கு ஃபுல்லாக கிரைண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பாயிடும் பூண்டு பொறுத்த வரைக்கும் பச்சையாக அரைச்சி வதக்கணும்னா அது வந்து ரொம்ப கசப்பாயிடும் ஸோ அதனால நீங்கள் அந்த தட்டுற ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வந்து வதங்கணும் இருக்க கேப்பில் நம்ம இன்னொரு ஒரு சின்ன வேலை பண்ணிக்குவோம் ஒரு அரைக்கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கலச்சி கலக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இதில் சேர்க்குறப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மிளகாய் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட நல்லா ஒரு கால் கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க நமக்கு தண்ணி சேர்த்துட்டோன்னா தான் வந்து தயிர் வந்து கெட்டி ஆகாமல் இருக்கும் அதனால கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கலரி விட்டுருங்க இல்லைனா தயிர் வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக ஆயிடும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க இல்லைனா தயிர் வந்து தனித்தனியாக தெரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு தனித்தனியாக வந்துருச்சு அப்படின்னா நல்லா கலந்து விட்டிங்கன்னா சரியாயிடும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு தயிர் போட்டு அது வந்து பிரிஞ்சு வராது அதனால் மறக்காமல் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டுட்டேன் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் இது கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க எகெயின் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா இது மாதிரி வெந்து கரெக்டாக அந்த கிரேவி பதத்துக்கு வந்திருக்கும் இப்போ நம்மளோட சுவையான சட்னி தயார் இது வந்து நீங்கள் கிரேவின்னு கூட சொல்லலாம் ஈஸியாக வந்து ஒரு சப்பாத்தி தோசை இட்லி எதுக்கு வேணால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டோர் பண்ணியும் சாப்பிடலாம் டூ டூ த்ரீ டேஸ் கூட நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணலாம் ஏன்னா நம்ம இதில் ஆயில்லாம் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கணும் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த பூண்டை தட்டி போடணும் தயிர தண்ணி சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா கிரேவி பதத்துக்கு வரும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ